மலேசியாவில் ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பர் இப்ராஹிமுக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மலேசியாவில் பிரதமர் முஹைதீன் யாசின் தலைமையில் மலேசிய ஐக்கிய சுதேச கட்சி கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சியான மக்கள் நீதி கட்சியின் தலைவர் அன்வர் இப்ராஹிம் மன்னரை சந்தித்து நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாகவும் புதிய அரசு அமைக்கப் போவதாகவும் கூறினார். இதேவேளையில் அவருக்கு ஆதரவு அளிக்கும் உறுப்பினர்களின் பட்டியல் தொடர்பான தகவல் சமூக வலைதளங்களில் பரவியது. இது தொடர்பாக தங்களுக்கு புகார் வந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அன்வர் இப்ராஹிமை காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.